ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நியூஸ் குடும்ப தலைவிக்கு ₹1000 வழங்கப்படுறது பற்றின ஒரு டீட்டெயிலான நியூஸ் தான் பார்க்க போகிறோம். இதை பற்றி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து சொன்னதையும் செய்வான் இந்த முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி ஒரு கல்யாணத்துக்கு போய் பேசியிருக்காரு. அது என்ன பேசியிருக்காரு, இந்த ₹1000 நிதி வழங்குறத பற்றி அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிற முழு டீட்டெயிலும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற அப்டேட்ஸ் உடனுக்குடனே உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நமக்கு குடும்ப தலைவர்களுக்கு ₹1000 உரிமைத்தொகை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் தேர்தல் வாக்குறுதியில் சொல்லியிருந்தாங்க. அந்த வாக்குறுதியை கண்டிப்பாக நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லி பொங்கலூர் பழனிசாமி இல்லை திருமண விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து பேசியிருக்காரு. அவர் அப்படி எதுக்காக இந்த மாதிரிலாம் சொல்கிறாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நிதி நிலைமை தற்போது வந்து சீரடைந்துகிட்டு இருக்குது. இந்த நிதி நிலைமை சீரடைந்ததுமே பார்த்தீங்க அப்படின்னா ₹1000 உரிமைத்தொகையானது அனைத்து மக்களுக்கும் சென்று செல்லப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வெளியாகி இருக்குது. குடும்ப தலைவிக்கு ₹1000 அது இந்த மாதம் வழங்கப்படும், அடுத்த மாதம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி பல்வேறு தகவல்கள் வெளியாகின இந்த நிலையில் இந்த முதலமைச்சரின் பேச்சானது தற்போது தெளிவான விளக்கத்தை கொடுத்துருக்கு. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்களுடைய ஆட்சி காலம் முடிகிறதுக்குள்ளே அவங்களுக்கு குடும்பத் தலைவிக்கான உரிமைத்தொகை ₹1000 கொடுத்துடுவோம். ஆனால் அது எப்போ அப்படிங்கிறத அவங்க தெளிவாக சொல்லலை. அது என்ன சொல்கிறாங்கன்னா, நிதி நிலைமை என்னைக்கு சரியாகுதோ அன்னைக்கு இந்த குடும்பத் தலைவிக்கான ₹1000 உரிமைத்தொகை கண்டிப்பாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ஸோ முதலமைச்சர் சொன்னதை கண்டிப்பாக செய்தும் காட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாக்குறுதியை கொடுத்துருக்காரு. இன்னும் பல்வேறு வகையான லேட்டஸ்ட் நியூஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.